செல்வம் அவர்கள்ட்ட. அப்போ வந்து இந்த வழக்கு ரத்து அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் வந்து குற்றவாளியாக, அதாவது டெண்டர் கமிட்டியில் உள்ள அதிகாரிகளை வந்து சேர்க்கலை ஏன் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆக இதோடைய முகாந்திரம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவதுமா இதில் வந்து காவல்துறை முதல்ல முறையாக வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணலை. பிரேமா பேசி கேஸ் வந்து இவருக்கு மிஸ்டர் திரு வேலுமணி அவர்கள் மேலே இருக்கான்னு பார்த்துருக்கணும். இதில் விஜிலன்ஸ் கேஸுக்கும் சாதாரணமாக இருக்கிற அந்த கிராமப்புறங்கள் அன்றாடம் நடைபெறுகிற வழக்குகள் குற்ற வழக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ அன்றாடம் நடக்கிற வழக்கில் என்ன வந்து தாவதூராக மிக கடுமையான வார்த்தைகளால் பேசுனா அப்படின்னு சொல்லி சொன்னாலே 294B போட்டுருவாங்க. ரொம்ப என்னை வந்து ஒன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு சொன்னா 546(1), (2), அப்புறம் 397 இப்படி பல வழிமுறைகள் இருக்குன்னு வைங்களேன். எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர் வந்து ஒரு மேண்டேட்டரி தான். எஃப்ஐஆர் வந்து யாரு வந்து முதல் தகவல் அறிக்கை, முதல் தகவலின் பேர்ல செய்யறது. அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து வழக்கினுடைய வழக்கில் இருக்கிற ஆதாரம், அதாவது பிரேமா பேசி கேஸ்ல வழக்கு முகாந்திரத்தை பொறுத்து அவரை நீதிமன்ற காவலுக்கு கூட காவல்துறை அணுக அந்த விசாரணை அதிகாரி எஸ்ஐயா இருப்பாங்க, அல்லது வழக்கு பொறுத்து இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க, அவங்க எஃப்ஐஆர் போட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து விஜிலன்ஸ் கேஸ், அதாவது ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை பதிவு பண்ற கேஸ். அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா முறையா பார்த்துருக்கணும். இதுல வந்து நாம சில விஷயங்களை நண்பர் தரணிதரன் மாதிரியோ விஜயகுமார் மாதிரியோ நம்ம வந்து பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வழக்கில வந்து சொத்து குவிப்பு வழக்கு வேறு, அது டெண்டர் முறைகேடு வழக்கு வேறு. சொத்து குவிப்பு வழக்குங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்துக்களுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு பாத்தீங்களா, வருமானத்தினுடைய வழிமுறைகளை அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வருமான வரித்துறையில காமிச்சு அந்த சொத்து முறையாக வந்ததாக சொல்லணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட், யார் மந்திரியாக இருக்கிறவங்க எம்எல்ஏவா இருக்கிறவங்க அவங்க பப்ளிக் சர்வெண்ட். அவங்க வந்து ஆபீஸ் ஆஃப் பெனிஃபிட் அப்படிம்பாங்க, அதாவது அவங்க அந்த துறையினுடைய அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியை பயன்படுத்தி ஆதாயம் பெறக்கூடாது. அதன் மூலமா வருமானம் வந்திருந்தா சொத்து குவிப்பு வழக்கு வந்துடும். அதனால சொத்து குவிப்பு வழக்கையும் நாம வந்து டெண்டர் முறைகேடு வழக்கையும் நாம ஒன்னா இணைக்காம ரெண்டையும் தனிச்சு பார்க்கணும். ஆனா டெண்டர் முறைகேடு வழக்குல காவல்துறை முறையாக கவனம் செலுத்தலைங்கிறது தான். நான் மறுவளர்ச்சி திமுகவை சார்ந்தவன், தலைவர் வைகோவை பின்பற்றக்கூடியவன், நான் திமுகவினுடைய ஆதரவு கட்சியை சார்ந்தவன். ஆனாலும் கூட காவல்துறை அதிகாரிகள் இந்த சொத்து குவிப்பு வழக்குல டெண்டர் முறைகேடு வழக்குல முறையாக நடக்கலைங்கிறது தான். ஜஸ்டிஸ் நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்களும் டி கே ராமன் அவர்களும் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறையை நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து பயன்படுத்துறது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகையில காவல்துறைக்கு ஒரு வகையான கடுமையான கண்டனம்னு கூட நாம அதை பதிவு பண்ணிக்கிடலாம். இல்ல முறையா செயல்படல அப்படின்னா என்ன காரணம், ஒரு அவசரமா இல்ல அவசரமா இல்லமா, அதை நீங்க எப்படி நீங்க பொருள் கொள்றீங்களோ என்னமோ தெரியாது. காவல்துறை அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட அவசரமாக கூட இருக்கலாம், அது வேற. ஆனா காவல்துறை அதுல வந்து முழுமையாக கவனம் செலுத்தலைங்கிறத மாண்புமிகு நீதியரசர்கள், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல சொத்து குவிப்பு வழக்குல வந்து அவரை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிரேமா பேசி கேஸ் இருக்கு, அதை நீங்க ட்ரையல் நடத்தணும்னு சொல்லி. டெண்டர் முறைகேடு வழக்கு பொறுத்த வரைக்குமா அவங்க வந்து A1 இருந்து A13 வரைக்கும் சொன்னாங்க. A1 கோஷ் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா முதல் எஃப்ஐஆர்ல இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த வழக்குல இருந்து அவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது தான் அர்த்தம். அதனால இதுல வந்து காவல்துறையினுடைய சுணக்கம், காவல்துறையுடைய கவனக்குறைவு அதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தயவு செய்து ஒரே ஒரு விஷயம், நண்பர் விஜயகுமார் சொன்னாரு, எங்க அம்மாவை சொன்னாரு, அம்மா சொன்னாரு, 2002 தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து மேம்பால ஊழல் வழக்குல அரெஸ்ட் பண்ணாங்க, மேம்பாலத்துல எல்லாம் ஊழல் நடந்ததா சொல்லி. ஆனா கடைசி வரை சார்ஜ்ஷீட்டை போட முடியல. நாடு ராத்திரியில ஒரு பெரிய மனுஷனை அரெஸ்ட் பண்ணி சிறையில வச்சாங்க. அதுல வந்து அது பழிவாங்கிற உணர்ச்சிக்கு அவர் விதிவிலக்கு, இவர் விதிவிலக்கு, அவர் மிகவும் சுத்தமா சுத்த சுயம் பிரகாசம் இவர் இப்படின்லாம் கிடையாது. அதுல தயவு செய்து இனி வரக்கூடிய காலங்கள், நான் வந்து
மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு சீ தமிழ் தொலைக்காட்சியில நடக்கிற இந்த விவாதம் மூலமா நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொத்து குவிப்பு வழக்கு மாதிரி வழக்குகளை எல்லாம் நீங்க விரைந்து முடிங்க. ஏன்னா ஒரு ட்ரையல் கோர்ட்ல 3 மாசம் நடத்துங்க, டே டு டே ட்ரையல், அதாவது தினசரி அந்த கேஸ ட்ரையல் நடத்துங்க, 3 மாசம் ட்ரையல் கோர்ட். அதுக்கு பிறகு மேல்முறையீடு இருந்தால் மேல்முறையீட்டு வழக்க 3 மாசத்துல முடிங்க. அதுக்கு மேல நீங்க மேல்முறையீட்டுக்கு போறீங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அதை ஒரு 3 மாசத்துல முடிங்க. ஆக ஒரு வருடத்திற்குள்ளாக சொத்து குவிப்பு வழக்குல நீங்க அது அவர் நிரபராதியாக இருக்கட்டும், தண்டனை அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படட்டும், அதை சொத்து குவிப்பு வழக்க முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு 1 வருட காலம்னு சொல்லி ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட், எத்தனையோ சட்ட திருத்தங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வந்துடும் கொண்டு வரோம். அதனால இதுல வந்து ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி சொத்து குவிப்பு வழக்க நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்.